ஜீனா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்குது. 120 போயிட்டு இருக்கேன், பட் ஆனா நார்மல் பைக்ல ஒரு 70 அரௌண்ட் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்லோ ஸ்பீட்ல 6 கேர போட்டு உங்களால 45 போக முடியுது. மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட கவாசகி Z900 இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் பைக்கை ரைட் பண்ணி பார்க்க போறோம். இது ஒரு ரைட் ரிவ்யூ. Z900 எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு 900 சிசி, 948 சிசி வருது. ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டர் கிளாஸ் பைக்னு சொல்லலாம். லிட்டர் கிளாஸ் அப்படின்னா 1000 சிசி அப்படின்வாங்க. 1000 சிசி பைக். இதுல இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின், 4 சிலிண்டர் இருக்கும். அது போக வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் ஆஸ்டின் ரேசிங் ஓஇ. ஸோ ஓஇ ஆஸ்டின் ரேசிங் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டின் ரேசிங் வந்து சொல்ல போனால் மோஸ்ட் லவுடஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ரொம்ப ஷார்ப்பான டிசைன் சொல்லலாம். டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டைலிங் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி எல்இடி லைட்ஸ் எல்லாமே எல்இடி, ஆல் எல்இடியாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவாசகி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் KTRC, 3 லெவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், 2 பவர் மோட்ஸ், 4 ரைடிங் மோட்ஸ். 3 ரைடிங் மோட்ஸ் தான் பார்ப்போம், பட் இதில் 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு இந்த பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. 948 சிசி, 125 பிரேக்கர்ஸ் போகும், 98.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். இந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பைக் ஓட்டணும் அப்படின்னா நம்ம ஹைட்டு பார்ப்போம், யூஸ்வலாக நம்ம செக் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பைக்கோட ஹைட் வந்து 820 mm சேட்டலைட் வருது. யார் எதாவது ஷூட் ஆகும் அப்படின்றத பார்த்துருவோம். ஈஸியாக வந்துட்டு உட்காந்துடும், பட் ஆனால் கீழே ஃபுட் பார்த்தோன்னா ஃபுட் லெவல் வந்து இந்த சைடு ஃபுல் ப்ளேஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த சைடு ஃபுல் ப்ளேஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்குது. இதை வந்து நம்ம ஓட்டிடலாம் அந்த பைக்கை கண்டிப்பாக, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, வெயிட் பார்த்தோன்னா 212 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பைக் வந்து பார்க்கவும் பல்காக தான் இருக்குது, அதே மாதிரி நிப்பாட்டி மூவ் பண்ணவும் பல்காக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு 212 கிலோகிராம். ஓகே, டைமென்ஷன்ஸ் இதுதான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு 145 mm கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இந்த பைக்கில் கொஞ்சம் கம்மி தான். அதை வந்து நம்ம ரைடில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக என்ன ஃபீச்சர்ஸ்னு போதுனா ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது, பியூராக பில்ட்ஸ் இருக்கும், ரா மிஷினில் நம்ம ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். குரோம் லிவர்ஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கிளச் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. வாவ், ஓகே, நம்ம இப்போ போகலாம். ஃபர்ஸ்ட் கியர், கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து ஒரு ஸ்போர்ட்டினஸ் காமிக்கிறது. ஸ்மூத்தாக போகாது. ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு ஆஃப் ரோட் சர்ஃபேஸில் தான் இருக்கும் நம்ம. ஜென்டிலாக தான் போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஜென்டிலாக இருக்கு, ரொம்ப காம்பாக்டாக இருக்கு கூட சொல்லலாம். ரொம்ப காம்பாக்டான ஒரு டிசைனு. இப்போ நம்ம ஹைவே ட்ராக்ல தான் இருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கனால சவுண்ட் தான் மெக்கானிக்கா இருக்கு சொல்லலாம். இத்தனைக்கே வந்து நான் 70 அரௌண்ட் போயிட்டு இருக்கேன். சவுண்ட் தான் வந்து அப்படியே ஒரு ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். செம்மையான ஒரு புள்ளி, சூப்பரா இருக்கு சொல்லலாம். நான் இத்தனைக்கு 70 தான் போயிட்டு இருக்கேன். சவுண்ட் தான் வந்து 994, அது ஒரு மெலோடி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு மெலோடி மாதிரி இருக்கு, யார் யாருக்கும் மெலோடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து ஒரு மெலோடி ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். மக்களே, இப்போ நம்ம இந்த Z900 பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணோம். 948 சிசி எப்படி இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஓவரலாக நம்ம செக் பண்ணோம். இப்போ மூவ் பண்ணலாம்.
ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
Practicality, first super bike kota mau itu ada power feel lah, ini bike kota power feel kota nalar aru, OT, nama, apa ya setta orang itu, karakter aru, aduh mau nama itu rendah na, orang itu power mode sendiri cipta, low power mode sendiri, full power rendu 125 bekas power, low power rendu orang itu 55% full power rendu kami, apa nani orang itu 125 bekas power, apa itu 55 ala divide punya, pada orang itu ada orang 60 as power dah aru, 60 as power mau orang 600 cc range kuat itu orang itu, apa nani orang itu ini easy to drive aru. Apa nih batu lah, lembek easy to drive aja dong. Soalnya naga nih ini udah 400 cc udah ikan, next susu udah ikan, upgrade darah mati ini jangan ngeluarin deh. Naya nanti udah lalu option aja. Weight nanti lembek easy balance bola lagi. Ada super compact dalam soalnya, ada super compact di kedua sisi, lalu pura me. Breaking ini lalu friend 300 mm diskon untuk turun angin 4 piston kalibas 2 diskon. Ini ada 250 mm disk. Ada matlamnya suspension comfort bawa tanah friend 41 mm inverted forks. Ini ada yang di horizontal link pun ada spring suspension untuk turun angin. Korek ada preload suspension lah. Suspension comfort lalu. Suspension comfort bawa nih. Start pun ada di ontong. Smooth tu kan tu bodi, so smooth tu nusulah. Eksa suspension anda ambas smooth tu lagi. Final lah, nama anda ride umur cajci, or short ride super mana or experience nusulah. Anda excess lah isi me. Makala isi na ini anda final lah anda, anda experience supaya share panne. Nalal anci. Inda bike anda ur 4 inline 4 cylinder otom mode first time review paneri. Anala, nariya isi ngal ur 6 itu anda andi kurto ur performance lah. Nariya isi ngal marand train kurto lola. Inda bike ur advantage sin bodana. Inda bike anda orang lu inda bike lu kurto ur engine ur advantage. Alat per packra features, full features orang lu kala bluetooth connectivity andro mobile nengya pair panikla. Ridology application mana mobile pair panikla. Alat per 2 power modes, full power, low power. Alat isu nama 50% 55 persen power ini low aku, ini yang under 400 cc odi deh, 1000 cc orang yang punya, so ini bike lainnya train aku lagi, anda power mode ramai useful aku, ada korang 3 level of traction control, wheel slippage gandi, 3 level of traction control system kudu duga ngan, 4 ride modes, ada 4 ride modes, 3 ride modes sendi ECU la sense map panir pangan, 4 ada ride mode rider la sendi, nih yang korang power mode nih set panik lah, traction la lo nih set panik lah, so apda sendi ready panir ngan, the rider mode iri kagre different and unique, so first time kawasaki panir ngan, so finally anda bike korang budget price pada na 893 aram ekshorum price pada lagi, so itu dah andi na pernah solte onne practical practical worth for money worth for money, so price ke worth bulan or package jin solna or super bike, okay, so anda kapan andi mileage mileage pada orang na, ni andi around 20 terima am jadi na or 15 around la ni erikla 15 mileage average jundi 17 ringan katdo, ana ni anda mileage jor kerja na itu nama ride pono, nama rara ramba hard push na mula na mileage ramba kamyah ador, efficiency range super bike wine de maximum yari edur pakum matangga, inda bike orang mileage range jundi 15 nanti 17 almost ni erikla 17 tarak kudiya or super bike, so top speed ramba 200 inda bike kudu awang official kudur kudu 240 around erikyo pohum, so ayu andi advisable kerja ade, Indian road nama sundu 120, nama maximum 120 130 la check pono, so adenala Epa me safe ride
சோ உங்களோட கேபபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஓட்டுங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு கேபபிலிட்டி இருக்கும், அந்த கேபபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரைட் பண்ணோம் அப்படின்னாலே எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸுமே நடக்காது. ஸோ அதனால நோ யுவர் கேபபிலிட்டிஸ், நமக்கு எந்த லெவல் எந்த ஸ்பீட் போனால் எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணால் எல்லா ரைடுமே பீஸ்ஃபுல்லான ரைடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டிரைவ் ரெஸ்பான்சிபிலி. இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ரீ ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.